சென்னை எம்கேபி நகர் பகுதிகளில் மழைநீர் தொடர்ந்து வடியாமல் உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். மகேஷ், மழை வெள்ளத்தால மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு விவரங்கள்? வணக்கம் அம்ரிதா. நிஜான் புயலானது சென்னையில வடசென்னை பகுதியில கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதன் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய எம்கேபி நகர், தமிழ் நகர், சத்தியமூர்த்தி நகர், கொடுங்கியர் உள்ளிட்ட பகுதிகளும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில 4 நாட்களுக்கு மேலாக மழைநீர் வடிந்தாலும் அந்த வடிந்த நீர்ல பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்து அதிக அளவுல கலந்திருப்பதன் காரணமாக மக்களுக்கு துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடானது ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே எம்கேபி நகர் சுற்றி இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி நகருடைய 60 பிளாக் குடியிருப்புகளிலும் அந்த வெள்ள நீர்களுடைய கழிவு நீர் கலந்திருக்கு. அதே போல எம்கேபி நகர்ல பாத்தீங்கன்னா 19, 18, 17, 15, 16 ஆகிய மேற்கு கிழக்கு ஆகிய தெருக்களையும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி கழிவு நீரானது கலந்திருக்கு. இந்த கழிவு நீர் வெளியே சென்றால் மட்டும்தான் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அபாயமானது ஏற்படும். இந்நிலையில மாநகராட்சி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது பெரிய அளவில் கைகூடாதன் காரணமாக அதிக அளவில் ஊழியர்களை இங்கு கொண்டு வந்து இந்த கழிவு நீரை அகற்றினால் மட்டும்தான் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாக இதிலிருந்து விடுபடும் என்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தாலும் தண்ணீர் அதிக அளவில் இந்த பகுதியில் தேங்கியிருப்பதன் காரணமாக மின்சாரம் ஒரு சில பகுதிகளில் இடங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுள்ளது பார்க்க முடியுது. அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு இடர்பான ஒரு சூழலை தான் இங்கு பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.